Hi friends, welcome to our channel. In the video, நாம் என்ன பார்க்க போறோம்னா NITTTR அதாவது National Institute of Technical Teachers Training and Researchல நமக்கு நிறைய ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, STEC கொடுக்குறாங்க, நிறைய கோர்சஸ் அவைல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு NITTR c.ac.ac அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் போய்க்கோங்க. இதில் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா இதில் அதர் NITTR அப்படின் இருக்குது. அதில் வந்து சண்டிகர்னு நான் சூஸ் பண்ணுறேன். NITTR சண்டிகரில் என்டர் வெப்சைட்டுன்னு இருக்குது. அந்த என்டர் வெப்சைட்டுக்குள்ளே போக, ஸோ நியூவாக இவங்களோட அதாவது சண்டிகரோட விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை ஆன்லைன்னு நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன்லைன் ட்ரைனிங் ஆர் FTP 2022-21 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் 6 weeks ஆர் 6 months இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் எம்இ அண்ட் PhD அட்மிஷன். இதில் நிறைய நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து PhD ஹோல்டராக இருக்கீங்க, இல்லை எம்இ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா ஆன்லைன் ட்ரைனிங் கோர்சஸ் ஆர் FTP ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆர் STEC சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் கோர்சஸ். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆன்லைன் ட்ரைனிங் ஆர் FTPன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலக்ட் வெதர் யூஆர் ஏ பார்ட்டிசிபெண்ட் ஆர் கோஆர்டினேட்டர்னு கேட்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இது யூசர் நேம் பாஸ்வேர்ட் போகலாம். பட் இஃப் யூ ஆர் எ நியூ யூசர் அப்படி ஆனால் நீங்கள் வந்து நியூ யூசர் கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. ஸோ நான் வந்து புதுசாக இப்போ தான் நான் வந்து NITTTR-ஓட லாகின் யூசராக நான் ஆக போகிறேன். இப்போ இனிமேல் தான் லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இது உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரில் தான் நீங்கள் வந்து உங்களோட நேமை வந்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ரிலீஜியன். ஜெண்டர் வந்து என்ன, எதர் மேல், ஃபீமேல் ஆர் டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிலீஜியன், ரிலீஜியன் நீங்கள் என்ன ரிலீஜியனாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரி, கேட்டகரி வந்து ஜென்ரலாக ஓபிசியா, ஏசியா, எஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி இருக்குது, அந்த கேட்டகரியை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் பிஇயா இல்லை எம்இயா இல்லை வந்து நீங்கள் டிப்ளமோ ஹோல்டரா, நீங்கள் என்ன ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ, PhD ஹோல்டரா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிசிக்னேஷன், டிசிக்னேஷன் வந்து எய்தர் நீங்கள் ஸ்டூடெண்ட்டா இல்லை ஃபேக்கல்ட்டியா, டீச்சிங்கா, நான் டீச்சிங்கா, எல்லாமே இதில் வந்து உங்களோட டிசிக்னேஷன் என்னவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டு, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத உங்களோட டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கம்பல்சரி இதில் டைப் பண்ணணும். அண்ட் ஏரியா ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன், இன்ட்ரெஸ்ட், ஏரியா ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களோட எம்இ நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்களோ அதை கூட போடலாம். இல்லை PhD ஹோல்டர் வந்து நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் PhD பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் எந்த ஃபீல்டில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆர் ஆர்கனைசேஷன் டீடைல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட்டில் மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்ரிவேட்டடாகவே நீங்கள் போடுங்க, ஷார்ட் டேர்மில் போடாதீங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூட்டோட பிளேஸ், ஸோ உங்களோட இன்ஸ்டியூட் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் இன்ஸ்டியூட் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து மோஸ்ட்லி தமிழ்நாடு என்ன இருக்கா, தமிழ்நாட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து கவர்மெண்ட் ஆர் எய்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷனாக இல்லை ப்ரைவேட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷனாக
இல்லை இன்ஸ்டியூஷன் டிக்யூஐபியில் வருதா இல்லை அதர்ஸா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இன்ஸ்டியூட், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அது அந்த ஆர்கனைசேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டைப். டைப் பண்ணுறது நீங்கள் படிக்கிற இல்லை ஒர்க் பண்ணுற இன்ஸ்டியூட் ஆர் ஆர்கனைசேஷன் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டா இல்லை பாலிடெக்னிக் ஃபீல்டா இல்லை இண்டஸ்ட்ரியா இல்லை ஆர்என்டியா இல்லை இது நாலுமே இல்லை அப்படின்னா அதர்ஸ் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ இந்த அட்ரஸ் கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் வந்து உங்களோட காலேஜ் ஐடி மோஸ்ட்லி கொடுங்க, காலேஜ் அட்ரஸ்ஸை கொடுங்க. இல்லைனா உங்களோட இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு நீங்கள் உங்களோட இதில் கொடுக்கலாம், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு இமெயில் ஃபில் பண்ணணும். இமெயில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள், பிகாஸ் இது தான் உங்களோட யூசர் நேம் ஆர் லாகின் ஐடியாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஜிமெயில் கொடுங்க. அடுத்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர், நம்பர்ஸ் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சேம் பாஸ்வேர்டு திரும்ப ரீடைப் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிடும். தென் என்டர் த செக்யூரிட்டி கோட். இங்கே என்ன செக்யூரிட்டி கோட் இருக்கோ அதை கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ப்ரொசீடட் ஃபார் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன், யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் ஹேஸ் பீன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அண்ட் இமெயில் கண்டெய்னிங் லாகின் டீட்டெயில்ஸ் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் இமெயில் ஐடி. டு கம்ப்ளீட் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆக்டிவ் யுவர் லாகின், ப்ளீஸ் வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா இந்த ப்ளூ கலரில் ஒரு இருக்குது பாருங்கள், அண்டர்லைன் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளோட மொபைல் நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அதாவது வெரிஃபை பண்ணுறதுக்காக இதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகெயின் வந்து உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும், சென்ட் ஓடிபின்னு கேட்கும். ஸோ யூசர் நேம் இஸ் நத்திங் பட் நீங்கள் இப்போ கொடுத்த அந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண அந்த பாஸ்வேர்ட், அது என்டர் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னா நீங்கள் இப்போ ஆக்டிவாக எந்த நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி அப்படின்னு நீங்கள் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து உங்களோட மொபைலில் ஒரு ஓடிபி வரும், அதை வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓடிபி வந்து என்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். த ஓடிபி ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர், ப்ளீஸ் என்டர் த ஓடிபி அப்படின்ட்டுருக்கு. ஸோ உங்களோட மொபைலுக்கு இமீடியட்டாக ஒரு ஓடிபி ஒன்று வரும், அது சென்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுங்க. ஸோ நாங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ப்ளீஸ் ப்ரொசீட் ஃபார் லாகின் அண்ட் டு அப்ளை ஃபார் எஸ்டிசி அப்படின்னு வரும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணும்போது அகெயின் உங்களுக்கு இன்னொரு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். செலக்ட் வெதர் யூ ஆர் யுவர் பார்ட்டிசிபெண்ட் ஆர் கோஆர்டினேட்டர் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து பார்ட்டிசிபெண்ட் தான், இது ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து இதில் பார்ட்டிசிபெண்ட்டுன்னு இருக்குது, அந்த பார்ட்டிசிபெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம், இப்போ நீங்கள் என்ன மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடியும் அந்த பாஸ்வேர்டையும் அண்ட் உங்களோட செக்யூரிட்டி கோடை கொடுத்துட்டு லாகின் கொடுக்கலாம் இப்போ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். வெல்கம் போட்டு உங்களோட நேம், அதாவது நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜென்டர், ரிலீஜியன், நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த விண்டோவில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அப்ளை ஃபார் எஸ்டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அப்ளை ஃபார் எஸ்டிசியை தான் இப்போ நான் உங்களுக்கு கிளிக் பண்ண போகிறேன். இது கிளிக் பண்ணனா உங்களுக்கு நியூவாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், வெல்கம் போட்டுட்டு இங்கே நோட்டில் கொடுத்துருக்காங்க, டியர் அப்ளிகண்ட், டு எனேபிள் யுவர் அக்கௌண்ட் டு அப்ளை ஃபார் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், தட் இஸ் 2020-21, யூ ஹாவ் டு பே ஆன்வல் கன்வீனியன்ஸ் ஃபீ ஆஃப் ருபீஸ் 100. ஸோ இதில் வந்து 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வேலிட் டில் 31/3/2021 டுவர்ட்ஸ் ஆன்லைன் ப்ரொஃபைல் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஆன்வல் ஃபீஸ் மட்டும்தான். ஸோ இது வந்து நாட் பெய்டுன்னு வருது. இன்கேஸ் நீங்கள் பே பண்ணணும், இதை வந்து ப்ரொசீட் பண்ணணுன்னா இது வந்து ஆன்வல் ஃபீஸ் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணியே ஆகணும். இந்த 100 ருபீஸ் அப்ளை பண்ண முடிச்சிட்ட பிறகு தான் உங்களால்
எந்த ஒரு எஸ்டிசியோ இல்லை எஃப்டிபியோ உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆனுவல் ஃபீஸ். ஸோ இந்த ஆனுவல் ஃபீஸை கிளிக் பண்ணுறதுக்காக கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ மல்டிபிள் பேமெண்ட். இஃப் யுவர் பேமெண்ட் நாட் கெட் அப்டேட்டட் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன், ப்ளீஸ் காண்டாக்ட் அட் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, திரும்ப திரும்ப நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு முறை பே பண்ணால் போதும். இது ஜஸ்ட் ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, கேண்டிடேட் நேம், இன்ஸ்டியூட் நேம், இன்ஸ்டியூட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். ஸோ அந்த 100 ருபீஸை பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த பேன்னு ஒரு ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அது உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொண்டு போய்விடும். இப்போ நீங்கள் பேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்த உடனே அகெயின் உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் டூ நாட் மேக் மல்டிபிள் பேமெண்ட். இஃப் யுவர் பேமெண்ட் நாட் கெட் அப்டேட்டட் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன், ப்ளீஸ் காண்டாக்ட் அட் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நியூவாக பே பண்ணுறதுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதை ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து அந்த பேன்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்ட பிறகு பேன் ஒரு ஆப்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ பே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு நம்பர், அந்த எக்ஸ்பைரி டேட்டு, அதாவது மந்த் அண்ட் இயர் போட்டுட்டு, சிவிவி நம்பரும், உங்களோட நேம் அந்த கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். அதுக்கான ரெசிப்ட்டும் உங்களோட மொபைல் நம்பர் அஸ் வெல் அஸ் உங்களோட இமெயிலுக்கும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அது நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஸோ நான் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கேன், உங்களுக்காக தான் அதை நான் உங்களுக்கு திரும்பவும் அப்ளை பண்ணி காமிச்சேன். ஸோ நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்ட பிறகு அகெயின் நீங்கள் வந்து வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் ஆர் எஃப்டிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் திரும்ப நீ என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் ட்ரைனிங் அண்டு எஃப்டிபிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அகெயின் உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். செலக்ட் வெதர் யூ ஆர் ஏ பார்ட்டிசிபெண்ட் அட் கோஆர்டினேட்டர்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் பார்ட்டிசிபெண்ட்டுன்றதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஸோ ஆக்டிவேட் பண்ணிவிட்ட பிறகு நீங்கள் யூஸ் பண்ண அந்த மொபைல், ஐ மீன் மெயில் ஐடியும், உங்களோட பாஸ்வேர்ட் அண்டு செக்யூரிட்டி கோட் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை எஸ்டிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த அப்ளை எஸ்டிசிக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். செலக்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இப்போ எது உங்களுக்கு ஓப்பனிங்கில் இருக்குது அப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செலக்ட் மோட் ஆஃப் கோர்ஸ் அப்படின்ட்டுருக்கு, இதில் வந்து ஆன்லைன் மோட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லாமே நீங்கள் குவாரண்டைனில் இருக்கிறதுனால வீட்டில் தான் ஆன்லைன் கோர்சஸில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஆன்லைன் மோட் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்மிட் ஒரு ஆப்ஷன் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து எதெல்லாம் நமக்கு பே பண்ண வேண்டியிருக்கு, எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, எதை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் அப்ளை இருக்குது, மீதி எல்லாமே க்ளோஸ்ட் இருக்குது. ஸோ இது அப்ளை வந்து நீங்கள் இன்கேஸ் ஏஐசிடிக்குள்ளே உங்களோட காலேஜ் வருது அப்படின்னா இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, தட் இஸ் ஐசிடி மோடில் இன்ஜினியரிங் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது 13-17 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் அப்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ளை கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் எடுக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கில் ஆன்லைன் மோட் ஜஸ்ட் சப்மிட் கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது, எதுவுமே இல்லை. எஸ் நமக்கு ரெண்டு இருக்குது வியூ அப்ளை வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெஃப்ரெஷர் கோர்ஸ் அண்ட் ஐஓடி எ ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் யூஸிங் வேர்ச்சுவல் ஐஓடி லேப் அப்படின்ட்டு இருக்குது, பட் யூ ஹாவ் டு பே 1180 ருபீஸ்.
ஸோ இதுக்கு உங்களுக்கு வில்லிங்காக இருந்ததுன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8/2/19/7/2020 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, தட் இஸ் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங் எ ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் அப்ரோச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 22/5/8/2020 வரைக்கும் இருக்குது. அண்ட் இதை அப்ளை அப்படின்னா 1,180 ருபீஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். உனக்கு உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்ளை கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் பே பண்ண முடியாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா வி கேன் சர்ச் ஆர் வி கேன் வெயிட். ஸோ இவங்க வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் பார்க்கலாம். இசி டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களையும் நம்ம பண்ணிக்கலாம், எம்டெக் அவங்களும் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டுமே க்ளோஸ்ட் ஆகிடுச்சு, ஸோ ஆப்ஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு சிவில் என்ஜினியரிங். சிவில் என்ஜினியரிங்கில் ஆன் மோடில் சப்மிட் கொடுத்து பார்க்கலாம் இல்லை என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு. ஸோ இதுலேயும் க்ளோஸ்டாக இருக்குது, இதுலேயும் ஆப்ஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு அப்ளைட் சயின்ஸில் பார்க்கலாம். ஸோ இதில் அப்ளைட் கோர்ஸில் ஆன்லைன் மோடில் ஸோ இதில் ஆன்லைன் மோடில் நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே க்ளோஸ்டாக இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்ளை ஃபார் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது 13/17 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாகலாம் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு 118 தான். அதே போல் இன்னொன்று இருக்குது, மெட்டீரியல்ஸ் கேரக்டரைசேஷன் டெக்னிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ் அண்ட் டிவைசஸ் ஃபார் அட்வான்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதோட டேட் வந்து பார்த்திங்கன்னா 20/24 அண்ட் 27/31 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அண்ட் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் மெட்டீரியல் கேரக்டரைசேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டேட் வந்து 13/31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அமௌண்ட் வந்து 1,770. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஆன் மோடில் யூ கேன் சப்மிட் இட். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, தட் இஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதோட டேட் வந்து 27/31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பே வந்து 118 தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் மெடிக்கல் இன்ஜினியரிங்னு இருக்குது, மீடியா இன்ஜினியரிங்கில் ஆன்லைன் மோடில் சப்மிட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ இதில் வந்து எந்த ஒரு கோர்ஸுமே இல்லை. ஸோ நமக்கு அதில் ஆப்ஷன் இல்லை. ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த மோட் என்ன கோர்ஸ் ஆஃப் மோடை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு வந்து இந்த குவாரண்டைன் டைமில் லாக்டவுன் பீரியடில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க, லைஃப்பில் உங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, உங்களை நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, இதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், எப்படி பே பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அப்ளை ஃபார் எஸ்டிஇசி இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி சிவில் இன்ஜினியரிங்கில் நான் ட்ரை பண்ண போகிறேன். சிவில் இன்ஜினியரிங்கில் ஆன்லைன் மோட் அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். இல்லை பாருங்கள், எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ட்ரை பண்ணலாம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆன்லைன் மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க, சப்மிட் கொடுங்க.
இதெல்லாம் இது அப்ளை இருக்குது. இது ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. பட் இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணல அப்படின்றத மீனிங். ஸோ உங்களுக்காக இதை நான் வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் திஸ் லிங்க், அப்ளையை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, ப்ளீஸ் நோட் பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, டு கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு அப்லோட் எம்ப்ளாயர் ஆர் இன்ஸ்டியூட் ஐடி கார்டு அண்ட் யூ ஹாவ் டு பே த கோர்ஸ் ஃபீ. ஸோ யூ ஷுட் பி ரெடி வித் யுவர் எம்ப்ளாயர் ஆர் இன்ஸ்டியூட் ஐடி கார்டு அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட். த செகண்ட் பாயிண்ட் இஸ் வித்தவுட் அப்லோடிங் ஐடி கார்டு you will not able to pay the course fee and therefore your application will not be accepted nu kuduthirukanga. just idha vandu okay nu click pannikonga. so in the dialog box la ungalku ella details irukum. in the details la neenga fill panna poradhu enna appadina, select the venue from where you want to attend the course appdin kuduthirukanga. so namma vandu enna panna porona, at NITTTR Chandigarh appdin solittu or at home. ipa namma ellame online la adhaadu either edavadhu or app moolama dhaan namma vandu listen panna porom. so at home dhaan. so adnala first option neenga register pannikonga. next, whether you are working in AICTE approved institutional டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் ஆர் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து அண்டர் ஏஐசிடியில் தான் இருக்கும். எஸ்னு கொடுத்துருங்க. நோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபீஸும் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியும் சேர்த்து 5900 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அண்டர் ஏஐசிடி நார்ம்ஸில் நீங்கள் வரீங்க, உங்களோட இன்ஸ்டியூட் அதில் இருக்குது அப்படின்னா எஸ்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 118 ரூபீஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் தான் உங்களுக்கு 118 ரூபீஸ் கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க ஃப்ரீயாகவே உங்களுக்கு கோர்சஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களால் அந்த 118 ரூபீஸ் கூட உங்களால் கட்ட முடியல, அந்த 100 ரூபீஸ் பே பண்ண முடியல, நியர்லி 118 அந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாக ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அப்போ நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். பட் யூ ஹாவ் டு பே த ஆனுவல் ஃபீ 100 ரூபீஸ். இது பாருங்கள், வெதர் யுவர் இன்ஸ்டியூட் இஸ் அண்டர் TEQIP 3rd ஸ்கீம் ஆஃப் MHRDன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளது நோன் வரும். தென் ஹியர் ஐ ஹாவ் டிக்ளர்ட் தட் I will not participate in more than one course during the same period nu ketirukanga. so nama vandu idhukku accept pannittu submit oru option kuduthom appadina ungalku vandu andha course vandu save aayidum. so appa vandu applied course la pathinga appadina ungalku andha option kedaikum. so idha vandu na submit kuduthirren. so ipo idhula pathinga எஸ்டிசி அப்ளைடு அப்படின்னு சொல்லியிருக்குங்க பாருங்கள். இதில் வந்து நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். இந்த எஸ்டிசி அப்ளைடில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதை நான் கிளிக் பண்ண பிறகு பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி நான் எதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன், எந்தெந்த டைமில் அப்ளை பண்ணியிருக்கேன்றது மொத்தமே கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இது வந்து உங்களோட ஐடி கார்டை வந்து இதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டுமே நான் இன்னும் பே பண்ணல, அதனால் எனக்கு இது கிடைக்கல. ஸோ நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பே கோர்ஸ் ஃபீ அப்படின்னு இருக்குது. அதில் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கோர்ஸுக்கான எவ்வளோ அமௌண்ட்டு அதை பே பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் சர்டிஃபிகேட்டுன்னு இருக்குது, நீங்கள் அது உள்ளே செக் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், அப்லோட் யுவர் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டியூட் ஐடி கார்டை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அப்லோட் யுவர் ஐடி கார்டு அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களோட ஐடி கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஐடி கார்டை அப்லோட் பண்ணிவிட்டு தென் உங்களோட ஃபீஸை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பெய்டு அப்படின்னு வரும். அன்பெய்டுக்கு பதிலாக உங்களுக்கு பெய்டுன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க எப்போ நீங்கள் இதை கோர்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக உங்களுக்கு மெயில் கொடுத்துருவாங்க.
ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓ ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கும் அவங்க வந்து ஃபீட்பேக் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மெயிலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த குவாரண்டைன் டைமில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக உங்களை ஷைன் பண்ணிக்கிறதுக்கு வேல்யூ ஆடட் கோர்சஸாக கண்டிப்பாக இது இருக்கும். உங்களோட ரெசியூமில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ.